வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, அணுசக்தி துறையிலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். என்ன வகையான போஸ்டர் பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட், ட்ரெயினி, டெக்னீஷியன், ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வந்து நிறைய பதவிக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 12th பிடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ, இசிஇ பிடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணக்கூடிய கடைசி நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 31/1/2021 டைம் வந்து நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்காக. சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18,000-50,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தகுதியும் விருப்பமும் இருக்க ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்மளுடைய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல்லைக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்துருக்கூடிய அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்னு சொல்லி அங்கேருந்து வந்திருக்கு. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறக்கூடிய டேட் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா, 15/12/2020 ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து 31/1/2021 வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி 1, கேட்டகரி 2 வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. மொத்தம் கேட்டகரி 1 வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 24 வயசு வரை கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 2 வந்து 18 வயசுலேருந்து 22 வயசு வரை கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி பின்னருக்கு வந்து ஒரு 5 வருஷமும், ஓபிசி பின்னருக்கு ஒரு 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களோட ஃபிசிக்கல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து ஒரு 160 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 45.5 கிலோ வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மினிமம். சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து கேட்டகரி 1 வந்து 16,000 கேட்டகரி 2 வந்து 10,500 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேலைக்கு ஜாயின் பண்ணால் 2வது வருஷம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி 1 வந்து 18,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 2 வந்து பார்த்தீங்கன்னா 12,500 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தால் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 3 ஸ்டேஜ் வந்து நடத்துவாங்க. ப்ரிலிமினரி டெஸ்ட் வந்து ஃபஸ்ட் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் மொத்தமாக வந்து ஒரு 50 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டின் கரெக்டாக உங்களுக்கு வந்து 3 மார்க் கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டின் தப்புனா 1 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து ஒன்று நடக்கும். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும். அதில் வந்து அவங்க கேட்குற கேள்வியும் அவங்களோட ஸ்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி வந்து வேலைக்கு எடுப்பாங்க. இந்த ட்ரைனிங்க்குரிய ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2 வருஷம் வந்து எப்படி வேலை செய்வீங்க அதை பொறுத்து உங்களுக்கு வந்து சயின்டிஸ்ட்டை பதவி வந்து கொடுப்பாங்க. பெர்மனண்ட்டாகவும் வச்சுக்குவாங்க. இந்த 2 வருஷம் ட்ரைனிங் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்டகரி 1 இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்னு வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கு வந்து சம்பளம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44,000 மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 2 இருக்கவங்க எல்லாருமே டெக்னீஷியனில் வந்து எடுப்பாங்க. அதுக்கு வந்து 20,000 மேலே வந்து சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி வந்து பெர்மனண்ட்டான ஜாப்பு, நல்ல சேலரியும் கூட கண்டிப்பாக வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. கேட்டகரி 1 பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட்ரே ட்ரைனிங் சொல்லி வந்து ஒரு 50 போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது 50 வேகன்சி இருக்குது. அது எந்தெந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 4 வேகன்சி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 60% மார்க் வந்து எடுத்து பாஸ் ஆகியிருந்திருக்கணும். அடுத்தால் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட்ரி ட்ரைனிங் கேட்டகரி 2 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 106 வேகன்சி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஆப்ரேட்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு உங்களோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து 60% மார்க் வச்சுருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 15 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி வந்து நீங்கள் 10th முடிச்சு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 90 வேகன்சி கிட்டே இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மொத்தம் வந்து 2 கேட்டகரியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 வேகன்சிக்கு மேலே வந்து இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக 12th முடிச்சுட்டு பிஇ பிடெக் பண்ணிங்கன்னா இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. 12th முடிச்சுட்டு இல்லாட்டி 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ பிடெக் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தான் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ முடிக்காமல் இருந்தால் வந்து ரிஜெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் 2 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் சி, டெக்னீஷியன் பி. இதுக்குமே நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்குரிய சம்பளம் எல்லாமே வந்து இந்த டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தால் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, கேட்டகரி 1 வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாயும், கேட்டகரி 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் ஆல் உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டாக்குமெண்ட்டை. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே எங்கள் சேனலுடைய சார்பாக வந்து வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கூட வர பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.